ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிலோன் ரொட்டிங்க. இது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சிலோன் ரொட்டி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் ஒரு அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மாவு இப்படி எடுத்து ஒரு மூணு கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். பத்தாட்டி தயிர் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றிடக்கூடாது. நான் ஒரு கப் துருவி வச்ச தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் அந்த மாவில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நல்ல மாவு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தயிர் பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா மாவு இப்படி பிசைஞ்சு ஒரு 1 hour மூடி வச்சிடலாம். சிலோன் ரொட்டி கூட தொட்டுக்கிறதுக்கு வெங்காயத்துக்கு நல்ல காம்பினேஷன். அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் துருவன தேங்காய், 20 சின்ன வெங்காயம், 3 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி. இதெல்லாம் எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணுங்க, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க, சிலோன் ரொட்டி கூட தொட்டுக்கிறதுக்கு தொக்கு ரெடி. ஒரு மணி நேரம் கழித்து நான் மாவை நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த உருண்டையை எடுத்து நம்ம கொஞ்சம் தட்டிக்கலாம். லேசாக தட்டினா போதும், சப்பாத்தி மாதிரி மெலிசாக பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம ரொட்டி மாதிரி பண்ணுறோம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு தட்டி வச்ச ரொட்டி மாவை சூடு பண்ணிடலாம். அப்பப்போ திருப்பி விட்டுங்க, சூடு ஈவனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வருங்க, சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சிலோன் ரொட்டி ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.